Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Sha. Welcome to Filmy. Alright guys, இன்னைக்கு நம்ம வந்து சைக்கோ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் ஃபியூ டேஸ் ஆயிருச்சு. பட் இன்னமும் நிறைய பேர் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்க பண்ணனும் அப்படினு சொன்னாங்க. இங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் தென் இளையராஜா மியூசிக் பண்ணிருக்காரு. எஸ், உதயநிதி ஸ்டாலின் அண்ட் இளையராஜா மியூசிக். அண்ட் தென் பிஃபோர் திஸ் வந்து இந்த சைக்கோட பாட்டு நான் கேட்டேன். ஓகே, இந்த பாட்டு நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. சம் கைண்ட் ஆஃப் டிஃபரண்ட் ஃபீல் எனக்கு கொடுத்தது. சோ நான் அப்ப கூட நினைச்சேன் இந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சா ரிலீஸ் ஆயிருச்சா எனக்கு தெரியல. பட் பிளேலிஸ்ட்ல நான் பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. சோ இப்ப ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ லெட்ஸ். நான் என்ன பாட்டு கேட்கல, ரெண்டாவது வந்து இந்த தம்ப்நெயில் பாத்துர்க்கேன், போஸ்டர் பாத்துர்க்கேன். ஐ திங்க் இஸ் a blind if I'm not wrong. தெரியல. லெட்ஸ் வாட்ச். சோ லெட்ஸ் செக் இட் ஆட். தெரியல. It's not the rhymes. No, it's a rhymes. Baby rhymes are there. That's Beethoven. Romba famous yeah, music in the composition. அது என்ன சொல்றேன்னா, இட்ஸ் அது இன்னொருத்தரோட இது. கண்டிப்பா அவங்க வந்து இது இட் மைட் பி அ காப்பிரைட். ஓகே, என்னோட என்னன்னா, வாட்எவர் இட் வாஸ், ஏன் இளையராஜா சார் இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்களோட கம்போசிஷன் எனக்கு புரியலையே. அவர் வாசிக்காத விஷயங்கள் இல்லை, அவர் மேஸ்ட்ரோ வாச்சா. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் அவரோட காப்பரேட் யாரை எடுத்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருசாக அவர் வந்து ஆதங்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனாச்சு. அவர் படத்தை அவர் மியூசிக் பண்ணக்கூடிய படத்தில் எதுக்கு இன்னொருத்தரோட மியூசிக், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் மற்றபடி எனக்கு இந்த கேள்வி கேட்டதுனால இங்கிலீஷ் சார் பிடிக்கல அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லாருமே அவர் பாட்டுங்க. ஸோ அதனால அவருக்கு இது பண்ணியிருக்க வேண்டாமே என்ற அந்த எண்ணத்தில் தான் நான் சொன்னேன். பட் எனிஹா வந்து இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எந்த டைலாக் டெலிவரி இல்லை. ஸோ அந்த ஸ்டோரி விஷுவலாக பார்க்கறது தான் வெரி ஹானஸ்ட். இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வார்த்தை கூட இல்லை, ஒரு டைலாக் ஸ்கிரிப்ட் வைக்கல அவங்க எதையுமே. அழகா என்ன காட்டணுமோ, ஒரு சைக்கோ படம் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த டைட்டில பாக்கும் போதே நமக்கு தெரியும், பிகாஸ் அது கண்டிப்பா ஒரு சைக்கோட்டிக் பர்சனா தான் இருப்பாங்கன்னு. சோ அதுல காட்டியிருந்தாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் சோ உதயநிதி ஸ்டாலின் சைக்கோ இல்ல. இல்ல, ஏதோ ஒரு சைக்கோ இருக்கான். பட் இவர் ஹி இஸ் a blind person. அண்ட் இவர் வந்து எப்படி அதை வந்து அவனை கண்டுபிடிக்கிறார், எப்படி பழி வாங்குறாரு, அந்த மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி அவர் லவ் பண்ணுற ஒரு பொண்ணையோ வந்து இந்த பர்சன் வந்து கொண்டு இருக்கலாம், அந்த சைக்கோ.
சோ அதனால பழி வாங்குற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஆனா கண்ணு தெரியாம இருக்கும்போது ஒரு கரெக்டர் வந்து அவங்க லைஃப்ல என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சோ அதுதான் கதை. அவங்களுக்கு வந்து லைக் எனிஹவ் அந்த அக்ரெசிவ் இதே அந்த எக்ஸ்ட்ரா அக்ரெசிவ் சொல்லுவாங்களே, சோ அந்த மாதிரி ஆயிரும், ஒரு பீஸ்ட் மாதிரி. பட் இந்த படம் தாண்டவம் விக்ரம் அதுல வந்து இஸ் பிளைண்ட் ரைட், ஹாஃப் ஆஃப் தி ஃபிலிம் வந்து ஒரு பிளைண்ட். பட் அவர் வந்து சில பேர் கொள்ற மாதிரி சில சீன்ஸ் எடுத்திருப்பாங்க இக்கோ சவுண்ட் வச்சு. ஸோ இதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் ஜஸ்ட் எனக்கு அப்படி ஃபீல் பண்ணது, எனக்கு தெரியல, மேபி உதயநிதி வில் இன்வெஸ்டிகேட் யார் அவங்க இறந்தவங்களுக்கு காரணம் அப்படின் சொல்லிட்டு அந்த சைக்கோ வந்து இவர் தேடி போகிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு ஃபீல். தட்ஸ் இட் மைட் பி யூனோ இட் சவுண்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். மிஸ்கினோட படம், ஸோ கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பார்க்க வேண்டிய படம். டிஓபி வந்து எக்ஸ்ட்ராடினரி சூப்பராக இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நீங்கள் ஒரு உட்காந்துருப்பாரு, அந்த ஜூம் அப்படியே போகும், அந்த லைட்டிங் ப்ளூ லைட்டிங்லாம் நல்லா இருந்தது. நைட்டில் எடுத்துருக்கிற சீனாக இருக்கட்டும், அவங்க த வே தே பேண்ட் த ஃபிலிம் பார்க்க இட் வாஸ் ரியலி நைஸ். உதயநிதி ஸ்டாலின் பத்தி அவர் வந்து எடுக்கக்கூடிய படம், அதாவது இப்போ அவர் நடிக்கக்கூடிய படம் வந்து ஒரு நல்ல கதை தளத்தை அவர் சூஸ் பண்ணி பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் அவர் படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படமும் சரி, அவர் நடிக்கக்கூடிய படமும் சரி, இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் அவரோட கேரியருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தமிழா கூட ஒரு படம் எடுத்திருந்தாரு இல்லைங்களா, கிராமத்தில். ஆமாம், ஜஸ்ட் தட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரொம்ப அந்த மாசு அந்த காலர் தூக்கி விட்டு நடக்கிறது, அந்த அடித்த 20 பேர் போய் பறந்து விழுறது, அதுக்கான ஸ்பேஸ் வந்து அது எல்லாராலையும் அதை ப்ளே பண்ண முடியாது. அது இப்போ வேண்டான்னு நான் நினைக்கிறேன், அது வேண்டாம். இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு நல்ல கதை, நல்ல கேரக்டர், அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் இஸ் அ கிரேட் ஆக்டர், அதில் சந்தேகமே இல்லை. இது நல்ல நடிகர் தான் அவர், பட் இ ஜஸ்ட் நீட் டு மோ அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அவரோட கேரியர், அவரோட நடிப்பு கேரியர். ஓகேங்களா? பட் எனிவேஸ் சொல்லுங்கள், இவங்களும் ரெண்டு தடவை தலையாட்டாங்க பார்த்தீங்களா. சோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஓகேங்களா? சோ வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வித் தட் பீயிங் சேட், கஷ்யூ காஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ். பை கைஸ்.